உன்னாரு உனக்கு புள்ளாயிடுங்க. நம்ம எழுதுறா ஓகே. பதினஞ்சு கிலோ இதெல்லாம் ஒன்று ஒன்று பதிமூணு இதெல்லாம் அஞ்சாந்தி தாத்தா புடிச்சிருவாரு எல்லாத்தையும் போ. வெயிட் பண்ணா தான் கிடைக்கும். என்னதுமா கேட்கறதுக்காக நான் நூறுரூவா தலை கேட்ட ஒன்று எடுத்து வச்சேன். இது எனக்கு பத்தாதுங்க. அப்போ பெருசு கேட்கறது தானே அர்த்தம். பெருசு தரமாட்டாங்கக்கா ஓரளவு தான். பெருசுன்னா பெருசாது. ஆ நாலு நினைக்கிறதுக்கு நாளைக்கு கட்ட மாட்டேன். நீ கேட்டினா நாளைக்கு கட்ட மாட்டேன். ரெண்டு நாளுக்கு ஒரு முறை. இப்பெல்லாம் வியாபாரம் கம்மி இல்லை. கார்த்தி மாதம் வரப்போது. ஆமாம் நாளைக்கு தான்டா. அதான் மழை போடலையா? பெருமையாக இருக்குது. எங்கள் ஒரு மாதிரி என்னது? ஆமாம் அதுதான். நூறு நூற்றி இருபதா சரி நூற்றம்பது ரூபா போடுறது உடையத்துலாம் எங்களுக்கு அவனுக்கு நயமான பிசுதான். நல்ல பீஸாக கொடுப்பான். ஏய் அதெல்லாம் போட்டோம்னா டைம் ரேஞ்சு ஒன்று ரெண்டு வந்தால் கழிச்சு விடா. பத்து பீஸாக இருக்குமா போனோடனே சொல்லிவிட. ரெண்டு மணிக்கு போகிறேன்னா போனோடனே போய் பீஸ் எடுத்து பார்ப்பேன். நல்ல பீஸாக கொஞ்சம் வச்சு போனோம். இதெல்லாம் போடுறாங்க கிளம்பி வரானா எங்க போய் மீன் போடுறதுனால தலை வாழ எவ்வளோ லாஸ் தெரியுமா நம்மளுக்கு. அவன் திரு போட விடு கட்டம் தெரிஞ்சில. அந்த பக்கம் செக்கில் வைடா டபுள் லாக்கில் வந்து பக்கம் அது வேறு இடம் வச்சு. கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்றது அண்ணா தலை கடிங்க. அவங்களுக்கு கேட்டு ஒரு தாத்தா போன் அடிக்க போன் பண்ண தலை
எப்படியும் நீங்க அஞ்சு தள்ளி பசி எடுத்துங்க மீன் போயிட்டு தின்னு எடுத்து என்ன பண்ண இவருக்கா அதான் கழிஞ்சு வரட்டாரு சொல்லு இன்னும் சொல்லு வேலைக்கு நீ சொல்ற என் வேலைக்கு அவங்க நான் போய் கதாட்ட முடியாது காட்டா முதல் மாதிரி இல்லை முதல் மாதிரி ஸ்பீடாக வெட்ட மாட்டேன் அப்படியே சொல்லு வீடியோ ஸ்பீடாக வெட்டினாருன்னா வீடியோ கவர் ஆகாது மணி ஒன்பது என்ன கலாயிரம் உடல அருமா இருக்கு எடுத்துமாண்ணா எல்லா குடலையும் எடுத்து வெட்டிக்க சூப்பரா இருக்கும் பொடிசா ஆஞ்சினா மட்டன் மாதிரி இருக்கும் ஏறுல குடல் மட்டும் எடுத்துக்கா குடலாம் போட மாட்டாங்களா அதுக்குன்னு தனியா ஆனா அங்க போடுறாங்கல்ல எங்க குப்பிலையா பீச்சில் பீச்சில் எப்படி போடுவோம் இதே வந்து ரெஸ்டாரண்ட் லாஸ்ட் டைம் பாரு